ஒரு மாபெரும் காய்கறி மட்டும் கிழங்கு திருவிழா. இது தமிழ்நாடு இதய செயல்பாளர் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்போட ஒரு 3 ஆண்டுகால ஒரு இயக்கம் தவிப்புன்னு சொல்லலாம். நிறைய நேரங்களுக்கு பயணம் பண்றோம், நிறைய அதிகளை சேகரிக்கிறோம், அதை பத்தி மக்கள்கிட்ட சொல்றோம். எல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இழந்துட்டே இருந்துச்சு. இதை ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் காட்டினா ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்குமே. ஏன்னா எல்லாம் நம்புறாங்கன்னா எல்லாரும் நம்மகிட்ட ஏதோ ஒரு 5 வகையான 10 வகையான காய்கறி தான் இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்பி அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லாம உலகம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காய்கறிகள் உணவு வகையிலே இருக்கு. இப்போ நம்ம சுவைச்சு பார்க்கறதுக்கான எண்ணங்களையோ இல்லை அதுக்கான விழிப்புணர்வோ நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு ஆரம்ப புள்ளியாக இது இருக்கும் நம்பி தான் நம்ம தொடங்கியிருக்கோம். இந்த கூட இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளமாக தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க மரபு சேகரிப்பில். இந்த சேகரிச்ச எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட ஒரே நேரத்தில் காட்டினா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்றது அந்த நிகழ்வே ஒருங்கிணைச்சிருக்கும். அதோட தொடக்கமாக பார்த்தீங்கன்னா சரி, இந்த நிகழ்வு பண்ணும்போது நிறைய வர மக்களுக்கு இன்னும் நிறைய கருத்துக்களை கொடுக்கணும், இதில் அனுபவம் இருக்கிறவங்க எல்லாரோட கருத்துக்களை அவங்க நிறைய கேட்டுட்டு போகணும். வெறும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற காய்கறிகளையோ இல்லை நம்மளோட மரபை பற்றியோ இன்னும் தெளிவாக என்னென்னா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னோடி விவசாயிங்க நம்ம கூட சித்தரையா இருக்காங்க, சிவாஜியா இருக்காங்க, தீபிகா அம்மா இருக்காங்க, அண்ணன் ஆண்டர்சன்னா இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களோட இயற்கையோட நம்மளோட ஈர்ப்பில் எல்லாருமே இங்கே கூட ஒரு மலை இருக்கோம் இயற்கையோட படைப்பு. அவங்க எல்லாருமே நிறைய மக்களுக்கு நிறைய தகவலை கொடுத்துட்டு அதை தொடர்ச்சியாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பாக்கியம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பயணம் பண்ணி கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒரு நாளோ இல்லை அரை நாளோ என்ன பண்ணிக்கிறேன் அந்த அதோட தெளிவை இவங்க கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு பெரிய இடமா இது இருக்குன்னு நம்புறோம். இந்த நிகழ்வு நடத்துறதுன்னு முடிவு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி வந்து எடுத்தோடனே அமைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இது நிலையெல்லாம் தேடவே இல்லை, நிகழ்வு நடத்தணும்னு முடிவு பண்ணோம். அடுத்த வாரம் எங்கே நடக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஒரு 4 பேர் கேட்டவுடனே இந்த பள்ளி தங்கி போனாங்க. வந்து பார்த்தோடனே அப்படி ஒரு ஈர்ப்பாடு இருந்துச்சு. ஏன்னா நிறைய மரங்கள் இருந்துச்சு இங்கே பெரிய இது பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ நிறைய பெரியவர்கள் மற்ற அக்ரி எக்ஸ்போல பார்த்தீங்கன்னா ஸ்டால் போடணும், அதுக்கே நம்ம நிறைய வந்து செலவு பண்ணிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வெயில் அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே கூட இது கூட அமைச்சோம். இது கூட தேவையில்லாமல் பண்ணிடலாமல் யோசிச்சோம். சரி, ரொம்ப நேரம் உட்கார முடியாது மக்களால் அப்படின்றதுனால இந்த இதெல்லாமே அமைச்சர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு எளிமையாக இயல்பாக ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தான் இந்த நிகழ்வோட இது பிறகு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற கருத்துக்காரர்களோட கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கேட்டு பயன்பெறணும். அதுக்கான நம்ம தொடங்கிடலாம்.